ரீசெண்டாக நான் வந்து நிதின் ஸ்பின்னர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக்ல இருந்து ஒரே நாளில் 33,000 ருபீஸ் பக்கமாக ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் அந்த ப்ராஃபிட் எப்படி மேக் பண்ணேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் பர்சனலாக என்னோட ஸ்விங் ட்ரேடிங்க்கும் என்னோட ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் எந்த மாதிரி என்ட்ரி எக்ஸிட் பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறப்போ நான் என்னோட என்ட்ரி எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிஸை ஸ்டாக்ஸில் எந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்விங் ட்ரேடிங் ஜேர்னிலையும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிலையும் உங்களோட ட்ரேட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நான் இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுறேன். ஸோ என்ட்ரி எக்ஸிட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஜென்ரலாக ரெண்டு டைப் ஆஃப் என்ட்ரி அண்ட் ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து அண்டர் வேல்யூடாக இருக்கிறப்போ பை பண்ணிவிட்டு அது வந்து கிட்டத்தட்ட ஃபேர் வேல்யூவை ரீச் பண்ணுறப்போ நான் வந்து செல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். இது ஒரு டைப். அண்ட் செகண்ட் டைப் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாக்கோட ப்ரைஸை வச்சு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி நான் வந்துட்டு என்னோட என்ட்ரி எக்ஸிட்ஸை பிளான் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி எப்படி இப்போ என்ட்ரி எக்ஸிட் பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டலாக அதோட வேல்யூவேஷனை வச்சு நான் என்ன மாதிரி என்னோட என்ட்ரி எக்ஸிட் பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறத செகண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கலாக நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நிதின் ஸ்பின்னர்ஸ் லிமிட்டெடுங்கிற கம்பெனியோட டெய்லி டைம் ஃப்ரேம் ப்ரைஸ் மூவ்மெண்ட் சார்ட். ஸோ இந்த சார்ட்டில் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒயிட் கலர் லைன்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் அந்த ஸ்டாக்குக்கு இருந்த மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதில் ஒவ்வொரு லைனாகவே நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குற இந்த 370 ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கமாக இருக்கக்கூடிய லைன் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக முந்தின ட்ரேடிங் செஷன்ஸில் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இதை பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு எக்ஸாக்டாக இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கமாக வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் ஆகியிருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு ரீசெண்ட் டைம்ஸ்லேருந்து ஆல் டைம் ஹை வேல்யூவாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த லெவலில் நான் மார்க் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 345 ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கமாக ஒரு லெவலில் மார்க் பண்ணி வச்சுருப்பேன். இதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ரீஜியனை பிரேக் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த 345 to 320 ரேஞ்ச் பக்கமாகவே ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் இது வந்து ட்ரேட் ஆச்சுது. ஸோ அதனால் இந்த ரேஞ்ச் வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்கிற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இது ஸோ அப்கமிங் டேஸில் இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இப்போ மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து முன்னாடி ஒரு ஆல் டைம் ஹையாக இருந்துச்சு. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தா தெரியும். ஸோ ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் முன்னாடி மேக் பண்ணியிருந்த ஹை இது. ஸோ எக்ஸாக்டாக இந்த ஹை பக்கமாக மார்க்கெட்டில் ஸ்டாக் ட்ரேட் ஆகுறப்போ இதை பிரேக் பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பெரிய டவுன்ஃபால் நடந்துச்சு. இதை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரீஜியன்லேருந்து நல்ல டவுன்ஃபால் நடந்ததுனால இந்த லெவல் வந்து ஒரு குரூஷியலான லெவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் முன்னாடியே மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் ட்ரேடிங் செஷனில் இந்த 345 லெவல் வந்து பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து அது ஒரு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி இதை மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி தான் அந்த 320 லைனும். ஸோ ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ரொம்ப நேரமாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்து ரொம்ப நாளாகவே. ஸோ அதனால் இந்த ரேஞ்சையுமே நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் இதுதான் அதோட மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஜென்ரலாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை மார்க் பண்ணுவேன். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவேன். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் தான் இந்த ஸோன். ஸோ இப்போ நான் ப்ளூ கலரில் ட்ரா பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த லெவல். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்க முடியாமே ரொம்ப நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இதை பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் இது வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சதும் அதுலேருந்து ஃபார்ம் ஆன கேண்டில்ஸ் எல்லாமே நல்ல வால்யூமில் இருந்திருக்கு. அண்ட் அதுலேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான மொமெண்டம் வேறு கிடச்சிருக்கு. இதை பார்த்தா தெரியும். வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் மார்க்கெட்டிலேருந்து வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு 15-20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அதுலேயே ரொம்ப பர்டிகுலராக நான் ஒரே நாளில் 33,000 பக்கமாக ப்ராஃபிட் மேக் பண்ணேன்னு சொன்னால் அந்த டே வந்து இதுதான். ஸோ எக்ஸாக்டாக 6th February 2024 அன்றைக்கி தான் நான் அதை மேக் பண்ணேன். ஸோ அந்த கேண்டில் வந்து இந்த கேண்டில் தான். ஸோ அன்னைக்கு நாளில் மட்டும் அந்த கேண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13% மூவ் கொடுத்துச்சு. இந்த ஸ்டாக் வந்து 46 பக்கமாக ரைஸ் ஆச்சுது ஸ்டாக் ப்ரைஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல் டைம் ஹை வேல்யூவையும் இது பீட் பண்ணிடுச்சு அந்த கேண்டில்லையே. ஸோ இப்போ இதோட நியூ ஆல் டைம் ஹை வந்து அரவுண்டு 394 ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கமாக இருக்குது. அண்ட் ஒரு நல்ல ரேலி கொடுத்துட்டு இப்போ ஒரு சின்ன கரெக்ஷன் நடந்திருக்கு. மேபி நெக்ஸ்ட் வீக்கில் இந்த ஹையுமே பீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.
ஸோ இதை பொறுத்து தான் நான் வந்து ஜென்ரலாக ட்ரேட் எடுப்பேன். இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு நல்ல வால்யூமில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறப்போ நான் வந்து ட்ரேடில் என்ட்ரு ஆவேன். ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு வால்யூம் இண்டிகேட்டர் ஆட் பண்ணி அந்த கன்ஃபர்மேஷன் எப்படி கிடச்சிருக்குங்கிறத காமிக்கிறேன். ஸோ மற்ற இண்டிகேட்டர்ஸ்லாம் நான் எடுத்து விட்டுறேன். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நான் கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை பற்றி நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கிறேன், பட் அதை பார்க்காதவங்களுக்காக இன்னொரு வாட்டி நான் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த பர்டிகுலர் செட்டப்பில் என்ன இண்டிகேட்டர்லாம் இருக்குங்கிறத. ஸோ ஒரே செகண்ட், நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த பர்டிகுலர் செட்டப் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ ஆர்எஸ்ஐ வேல்யூ வந்து 60 மேலே இருந்துச்சுன்னா ஸ்டாக் வந்து ஒரு புல்லிஷ் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஜென்ரலாக கன்சிடர் பண்ணுவேன். ஸோ அதனால் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவேன். இது எல்லாமே என்ட்ரிக்காக கிடையாது, கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜஸை பொறுத்த வரைக்கும் ரெட் கலரில் இருக்கிறது வந்துட்டு 13 பீரியட் மூவிங் ஆவரேஜ், அண்ட் ஒயிட் கலரில் இருக்கிறது வந்துட்டு 48 பீரியட் மூவிங் ஆவரேஜ், அண்ட் க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து 200 பீரியட் மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ஜென்ரலாக ஸ்டாக்ஸ் வந்துட்டு மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்து தான் மூவ் ஆகும். ஸோ இதை வந்து நான் ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்குவேன் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக் என்ன ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதில் பார்த்தா தெரியும் மூவிங் ஆவரேஜ் அப்வர்ட் இண்டிகேஷனில் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரெண்டு மூவிங் ஆவரேஜும் கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாகவே க்ளோஸ் ஆகி ஃப்ளாட்டாகவே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நான் அதை கன்சிடர் பண்ணிக்குவேன். அண்ட் இப்போ மறுபடியும் இது வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு ரெடி ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நான் அப் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஸ்டாக்கில் ஒரு சின்ன ரிவர்சல் நடந்திருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்குவேன். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் கூட நான் வந்து இன்னும் ஒரு சில மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் எடுப்பேன். ஸோ இங்கே அப் ட்ரெண்டில் மார்க்கெட் ட்ரேட் ஆனது வந்து இந்த ரீஜியன் பக்கமாக கரெக்டாக 5 January 2024 டேட்டில். ஸோ பார்த்தீங்கன்னா அதோட ஆர்எஸ்ஐ வேல்யூ அப்போ 59 தொட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டேஸ்லேயே அது வந்து 61 மாறி இருக்குது. ஸோ 60 பக்கமாக அதோட ஆர்எஸ்ஐ வேல்யூ கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆர்எஸ்ஐ புல்லிஷாக இருக்குது. அண்ட் அதர் தென் தட் இங்கே வந்து வால்யூம் கன்ஃபர்மேஷனும் நடந்திருக்கும். இந்த கேண்டில்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல க்ரீன் கேண்டிலாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக ட்ரேட் ஆகிட்டு இருந்ததை விட இந்த 3 வந்துட்டு வால்யூம் பெருசாக ட்ரேட் ஆகிருக்கும். ஸோ நான் அது வந்து உங்களுக்கு இதில் காமிக்க, இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் யூஸ்வலாக ட்ரேட் ஆகிட்டு இருந்ததை விட இந்த ரீஜியன் பக்கமாக வால்யூம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஒரு பையிங் மொமெண்டம் இருக்குது ஸ்டாக்கில் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ இங்கேயுமே இந்த மூவிங் ஆவரேஜஸ் வந்து அதோட ரிவர்சல் சிக்னல் கொடுத்துருக்கு. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 13 பீரியட் மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுக்குற மாதிரி அப்வர்ட்ஸில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதையுமே நான் ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்குவேன். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நான் என்றைக்குமே இண்டிகேட்டர்ஸை மட்டும் வச்சு என்னோட ட்ரேடை பிளான் பண்ண மாட்டேன். இண்டிகேட்டர்ஸ் வந்து முழுக்க முழுக்க கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான். ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ வால்யூம் கன்ஃபர்மேஷன் நடந்திருக்கு, இண்டிகேட்டர்ஸ் வந்து புல்லிஷாக இருக்குது. ஸோ இதை தாண்டி நான் வந்து டெக்னிக்கலாக ஒரு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுவேன். ஸோ அந்த பிரேக் அவுட் தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜோனை கரெக்டாக ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணதும் மார்க்கெட் வந்து அப்வர்ட்ஸில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி தான் ப்ரீவியஸ் ட்ரேடிங் செஷன்லேயும் நடந்துச்சு. ஸோ அதையும் காமிக்கிறேன். ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் வச்சதும் அப்புறம் இதுலேருந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட். ஸோ இப்போ வந்து சின்ன கன்சல்டேஷன் மறுபடியும் நடந்திருக்கு, இப்போ மறுபடியும் ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் ப்ரீவியஸ் ட்ரேடிங் செஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நடந்துச்சு. இன்னொரு வாட்டியும் நான் வந்து ட்ரா பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு, ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணதும் அதுலேருந்து ஒரு நல்ல ரேலி அப் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிருக்கு. அப்புறம் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் இந்த ஸ்டாக் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே ஸ்டாக் வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் புல்லிஷ் சிக்னல் கொடுக்குது அப்படிங்கிறப்போ ஓகே ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு என்ட்ரி வந்து ஒரு நல்ல வால்யூமில் ஒரு க்ரீன் கேண்டில் கிடச்சிதுன்னா அதை கன்ஃபர்மேஷனாக வச்சு என்ட்ரு ஆவேன். என்ட்ரு ஆகிட்டு என்னோடய டார்கெட்ஸ் வந்து அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஸ்டாக்கில் நான் வந்து 33,000 பக்கமாக ப்ராஃபிட் சிங்கிள் டேயில் எடுத்தேன். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் டேயில் என்னோடய ப்ராஃபிட் வந்து 75,000 பக்கமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி 40,000 சம்திங்கில் இருந்தது வந்து ஒரே நாளில் 30,000 இன்க்ரீஸ் ஆகி டோட்டலாக 75,000 பக்கமாக ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பேன் அந்த பர்டிகுலர் டேயில். அண்ட் இந்த ஸ்டாக்கில் நான் இன்னுமே என்னோடய ப்ராஃபிட்டை புக் பண்ணல. நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன்.
ஸோ டெக்னிக்கலாக நான் இந்த மாதிரி தான் என்னோடய என்ட்ரி எக்ஸிட் பிளான் பண்ணுவேன். இண்டிகேட்டர்ஸை வச்சு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்குவேன். அண்ட் அதர் தென் தட் ஸ்டாக் வந்துட்டு நல்ல வால்யூமில் ட்ரேட் ஆகுதா, புல்லிஷ் ரிவர்சல் சிக்னல் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவேன். இது எல்லாமே இருந்து கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு, அதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக அதில் ஒரு என்ட்ரி கொடுப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய லெவல்ஸ் அது ரீச் பண்ணுறப்போ கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு டார்கெட் புக் பண்ணுறதா இல்லையாங்கிற மாதிரி நான் வந்து டிசைட் பண்ணிக்குவேன். ஸோ டெக்னிக்கலாக நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன். அடுத்ததான் நான் வந்து ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக்கை எப்படி அப்ரோச் பண்ணுறேன், ஸோ அதோட வேல்யூவேஷன் பேசிஸில் நான் எப்படி என்னோடய என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் பிளான் பண்ணுறேங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நிதின் ஸ்பின்னர்ஸ் லிமிட்டடோட ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஸ்க்ரீனருங்கிற வெப்சைட்ஸில் பார்த்துட்ருக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ தேவைப்பட்டவங்க ஸோ அந்த லிங்க் மூலமாக நீங்கள் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான ஸ்டாக் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக நான் என்னோடய ஸ்டாக்ஸை எப்படி வேல்யூவேட் பண்ணுவேன், நான் செலக்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோஸில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ டீட்டெயில்டாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ பாருங்கள். பட் இதில் வந்து நான் ஜென்ரலாக அந்த பிஇ ரேஷியோ வச்சு வேல்யூவேஷன் எப்படி பண்ணுறேங்கிறத மட்டும் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா இதோட இண்டஸ்ட்ரி பிஇ வேல்யூ வந்துட்டு 19.5 வேல்யூவாக இருக்குது. ஸோ இதை பார்த்தா தெரியும். ஸோ அரவுண்ட் 20 வேல்யூ வந்து இண்டஸ்ட்ரி பிஇயாக இருக்குது. இதே இது நான் வந்து இதோட ஸ்டாக் பிஇ பார்த்தேன் அப்படின்னா 15.9 வேல்யூ பக்கமாக இருக்குது. ஸோ ஸ்டாக்கோட பிஇ வேல்யூ வந்து இண்டஸ்ட்ரி பிஇ வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது, விச் மீன்ஸ் இட் இஸ் அண்டர் வேல்யூட். ஸோ நான் ஜென்ரலாக இப்படி தான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக அவங்க வேல்யூவேஷன் பண்ணுவாங்க ஸ்டாக்கை. பட் என்னோட டைப் ஆஃப் வேல்யூவேஷன் வந்து நான் இந்த மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸில் தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். பட் இந்த ஸ்டாக்கில் இப்போ கரண்ட்டாக நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா அப்படின்னு கேட்டால் ஸோ கன்ஃபார்மாக நான் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். பட் இது இதை விட இன்னும் அண்டர் வேல்யூடாக இருக்கிறப்போ நான் வந்து அதை கன்சிடர் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை நான் வந்து அரௌண்ட் 2023 ஜூனில் வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ அதோட பிஇ வேல்யூ எவ்வளோ இருந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ லாஸ்ட் 1 அப்படின்ட்டு கொடுத்துட்டு நான் வந்து இங்கே நவம்பர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸாக்டாக June 1 இதோட பிஇ வேல்யூ வந்து 8.5 இருந்திருக்கு. ஸோ 2023 June 1 அப்போ இதோட பிஇ வேல்யூ வந்து 8.5 இருந்திருக்கு. ஸோ பிஇ வேல்யூ எக்ஸாக்டாக ஒரு 10 பக்கமாக இருக்கிறப்போ நான் பை பண்ணியிருப்பேன். June 5th, 6th அந்த டைமில் தான் நான் பை பண்ணேன். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கம்மியான பிஇ வேல்யூவில் இருக்கிறப்போ நான் அதை பை பண்ணேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் அதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அண்டர் வேல்யூடாக இருக்குது கம்பெனி, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸ் கிட்டே இது வந்து ஒரு பையிங் மொமெண்டமை க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதை நான் இப்போவே பை பண்ணலாங்கிறப்ப நான் பை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பிஇ வேல்யூ என்ன மாதிரி ரைஸ் ஆகிருக்குங்கிறத பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 8 அப்படிங்கிற வேல்யூவில் இருந்த பிஇ வேல்யூ இப்போ 16 மாறி இருக்கு. பிஇ வேல்யூ டபுள் ஆகியிருக்கு இந்த பர்டிகுலர் 8 to 9 months. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்குமே எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்துச்சு. நான் வந்து அரௌண்ட் 275 ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கமாக அதை பை பண்ணியிருந்தேன். கரண்ட்லி இது வந்து 390 பக்கமாக போயிருக்கு. ஸோ 400 ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கமாக இந்த ஸ்டாக் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் போயிட்டு வந்திருக்கு. 394 ப்ரைஸ் ரேஞ்ச் எக்ஸாக்டாக சொல்லணும்னா. ஸோ இன்னுமே இது இன்னும் மொமெண்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா பிஇ வேல்யூ வந்து இண்டஸ்ட்ரி பிஇ 20 இருக்குது, ஸ்டாக் பிஇ வந்து 16 தான் இருக்குது. ஸோ இன்னுமே ஒரு சின்ன மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ஆல் டைம் ஹையில் இருக்குது, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் நல்லா கொடுத்துருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன மொமெண்டம் இருக்கும். அந்த மொமெண்டமை கேப்சர் பண்ணிவிட்டு நான் ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நான் என்னோடய ட்ரேடை பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஜென்ரலாக நான் இந்த மாதிரி தான் அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸை போத் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸில் எப்படி இருந்திருக்கு அண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் தனியாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் என்னோட என்ட்ரி டிசிஷன் எடுப்பேன். அண்ட் எக்ஸிட் டிசிஷனும் அதே மாதிரி தான். சில நேரங்களில் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸில் அது மறுபடியும் பிரேக் பண்ண கஷ்டப்படுது அப்படின்னா அதுலேயும் நான் எக்ஸிட் ஆயிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா சில நேரங்களில் வந்துட்டு அதோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு எக்ஸிட் அண்ட் என்ட்ரி பிளான் பண்ணுவேன்.
இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்த்துருந்தவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து என்னோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி பிளான் பண்ணுறேங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும். அண்ட் பிகினர்ஸ் யாராவது இவ்வளோ தூரம் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். என்னென்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பிகினராக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை ட்ரேட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் ரொம்ப அவசியம். இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாளில் நம்மளை சுற்றி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் சில ப்ரோக்கர்ஸ் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸாக சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. சிலர் வந்துட்டு டெலிவரி ட்ரேட்ஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ப்ரோக்கரேஜாக சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு ஃபீஸும் கொடுக்காம நீங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஏஞ்சல் ஒன் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த லிங்க் மூலமாக நீங்கள் ஏஞ்சல் ஒன்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு அவங்க எந்த ஒரு ஃபீஸும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க டெலிவரி ட்ரேட்ஸும் ஜீரோ ப்ரோக்கரேஜில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து கஸ்டமர் கேர் ஃபெசிலிட்டி வந்து தமிழில் வச்சுருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லைனா ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அதை டைரெக்டாக கால் பண்ணி கஸ்டமர் கேர்கிட்ட தமிழ்லேயே பேசிக்கலாம். பட் நானும் இன்னும் ஒரு சில ப்ரோக்கரேஜஸ் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் டிமேட் அக்கௌண்ட். ஸோ அவங்கக்கிட்ட இந்த ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ நம்ம வந்து கம்யூனிகேஷன் வந்து எதிர் ஹிந்தியில் பண்ணோம் இல்லை இங்கிலீஷில் பண்ணோம், சில டைம் வந்து நம்மளோட ப்ராப்ளம்ஸை நம்ம சரியாக கன்வே பண்ண முடியாமல் கூட போகும். ஸோ தமிழில் இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த அடிஷ்னல் அட்வான்டேஜும் இருக்கிறதுனால நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. ஓகே, அண்ட் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன். அண்ட் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் உண்மையாகவே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ வீடியோவை கட் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது பர்சனல் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா முடிஞ்சவரை நான் அந்த டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கிளியர் பண்ணுறேன். அப்படி முடியல அப்படின்னா அப்கமிங் வீடியோஸில் அதை உங்களுக்கு ரொம்ப தெளிவாக கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.